ஜெயகாந்தரை யாரோட உட்கார்ந்து படிக்கணும் தெரியுமா? உங்க குழந்தைக்கு 15 வயசு ஆயிடுச்சு, உங்க மகளுக்கு ஒரு 18 வயசு ஆயிடுச்சு அப்படினா பக்கத்துல உட்காருங்க. பாராயணம் பண்ற மாதிரி ஜெயகாந்தரை எடுத்து படிச்சுக்காமீங்க. கூச்சப்பட வேண்டாம், கீழ்பார்வை பார்க்க வேண்டாம், தொலைநோக்கு பார்க்க வேண்டாம், நகத்தை கடிக்க வேண்டாம், தலையை பின்னி பின்னி சரி பண்ண வேண்டாம், காலால கோலம் போட வேண்டாம். நேர கண்ணுக்குள்ள பார்த்து ஜெயகாந்தனை திருத்தமா அழுத்தமா செம்மையா சொல்ல முடியும். ஒரு பாசாங்க இல்ல, ஒரு பகை இல்ல, ஒரு பரிவு இல்ல, எதுவுமே இல்ல. எதன் மேலும் விருப்பும் இல்ல, எதன் மேலும் வெறுப்பும் இல்ல. ஜெயகாந்தன் மாதிரி சித்தனா நின்னா செயல்பட முடியும், செயல்படுத்த முடியும். ஜெயகாந்தனுடைய கதாபாத்திரங்கள் புகார் சொன்னதில்லை, புலம்பினதில்லை, கஷ்டப்பட்டதில்லை, யார பத்தியும் காழ்ப்பா எதுவும் சொன்னதில்லை. ஜெயகாந்தன் சொல்ல போனா தீர்ப்புகள் வழங்கினதே கிடையாது, தீர்வுகள் தான் வழங்கினார். இந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு தீர்வு சொன்னாரே தவிர, இதனால் நாம் அறியும் நீதி என்னவென்றால் ஒரு நீதிபதியுடைய ஆசனத்துல உட்கார்ந்து ஒரு காலத்திலயும் அவர் உங்களுக்காக தீர்ப்புகள் சொன்னது கிடையாது.